Hi friends, welcome to Madhu Samayal. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் கீரை வடை. அது கூடவே இப்படி வந்து ஒரு தண்ணி சட்னி, அதுக்கப்புறமா ஒரு கார சட்னி. அந்த தள்ளுவண்டி கடைகள்லாம் மேக்ஸிமம் இந்த ரெண்டு சட்னியோட அப்படியே வடை வந்து சர்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் நம்ம வீட்டில் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப் உளுந்தம்பருப்பு, கால் கப் துவரம் பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த பருப்பு எல்லாமே. தண்ணியை நல்லா வடிச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு இன்ச் சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டுகள், உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரைச்சிட்டு வந்துடுறேன். ரொம்பவும் நைஸா வேணாம், ரொம்பவும் குறக்குறன்னு வேணாம், கொஞ்சம் நடுவுல இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க, தண்ணி எதுவுமே நான் விடவே இல்லை. இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி குறக்குறன்னு அரைச்சோம்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த கீரை வடிக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டு கீரை எடுக்க போறேன். ஒன்னு சோம்பு கீரை, இன்னொன்னு வந்து பசலக்கீரை எடுக்க போறேன். இது வந்து தில் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் கழுவி வச்சிருக்கேன், பொடுசா நறுக்கிக்கலாம். இந்த பெரிய தண்டு மட்டும் வேணாம், மற்றபடி நம்ம எல்லா பகுதியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த வகையான கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த கீரை வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த சோம்பு கீரை, சோம்போட வாசனை வரும் அப்படியே கமகமனு. இது இந்த கீரை வந்து மோஸ்ட்லி கர்நாடகா சைடு வந்து நிறைய கிடைக்கும், பெங்களூர் கர்நாடகாலலாம். இது நம்ம எந்த ரெசிபிக்கு சேர்த்தாலும் நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். ரேராக சென்னை சைடில் கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா புடுசா நறுக்கிக்கோங்க. இது வந்து ஒரு பாதி கப்பளவு வந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து எடுக்கிற கீரை வந்து நான் பசலக்கீரை எடுக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம், அரைக்கீரை, சிறுகீரை இந்த மாதிரி. இப்போ இதில் பெரிய தண்டை மட்டும் நான் வெட்டிடுறேன். சின்ன சின்ன தண்டுகள் எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதையும் நல்லா புடுசா நறுக்கிறேன். ஸோ கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி கீரை வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நான் ரெண்டு கீரை மிக்சடா யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க ஒரே கீரையை மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். அரை கப் சோம்பு கீரை எடுத்தேன். இப்ப இன்னொரு அரை கப் வந்து இந்த பசலக்கீரை எடுத்திருக்கேன். இன்னொரு கப், மொத்தமா ரெண்டு கப் கீரை. நம்ம ஏற்கனவே அரைச்ச இந்த பருப்பு இருக்கு பாருங்க, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசா நறுக்கிருக்கேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே நல்லா பொடுசா நறுக்கி வச்ச ரெண்டு கப் அளவு கீரை. நல்லா கலந்துக்கணும். பாருங்க, இப்ப நல்லா கலந்துட்டோம். உப்பு வந்து இப்போ லைட்டா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்கணும். நம்மளோட இந்த கீரை வடைக்கு இந்த மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. கீரை வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளா வந்து நீங்க வந்து பண்ணிக்கோங்க. ஒரு இலைய வந்து வாழை இலைய இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு வச்சிருக்கேன். இதுல இந்த மாவை போட்டு நல்லா தட்டலாம். தண்ணி வச்சுக்கோங்க. இப்படியே தட்டினீங்கன்னா கையில ஒட்டாம நல்லா ஈஸியா வரும். இது ரொம்ப தின்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். மீடியமா, தின்னாவும் இல்லாம திக்காவும் இல்லாம தட்டிட்டு நடுவுல ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அப்ப நமக்கு நல்லா வேகும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும். கொஞ்ச நேரம் கேப் விட்டு திருப்பலாம். ரெண்டு பக்கமும் நல்லா அப்படியே கிறிஸ்பியா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், கீரை வடை ரெடி. பாருங்க, இப்ப தண்ணி சட்னி எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். இதுக்கு நல்ல காம்போவா இருக்கும். கால் கப் அளவு தேங்காய், கால் கப் அளவு புட்டுக்கடலை, ஒரு பல் பூண்டு, ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம், சும்மா ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை, காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையுமே நல்லா வந்து உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னி நல்லா தண்ணியாகவே இருக்கணும். பேரே வந்து தண்ணி சட்னி. ஸோ இப்போ வந்து தாளிக்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த தண்ணி சட்னி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. லைட்டாக வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு வந்து கெட்டியாகிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு சூப்பரான தண்ணி சட்னி ரெடி. இது வந்து நல்லா சுட சுட இட்லி கூட சர்வ் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீரை வடைக்கு வந்து இந்த தக்காளி சட்னி நல்ல காம்போவாக இருக்கும். தள்ளுவண்டி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா
இப்பங்க வடை கூட இந்த கார சட்னியும் அப்புறம் இந்த தேங்காய் சட்னி ஒரு தண்ணி சட்னி மாதிரி வைப்பாங்க அந்த வடைக்கும் இந்த கார சட்னி இந்த தக்காளி அந்த फ्लेவரோட ஒரு கார சட்னி இருக்கும் அதுக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் ஒரு சம காம்போவா இருக்கும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி இருக்கேன் 2 பல் பூண்டு ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு வந்து நான் வந்து ஒரு 4 வரமிளகாய் எடுத்துக்கேன் பிச்சு போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை मसंज பாருங்க நல்ல தக்காளி மசிஞ்சிருச்சு அவ்ளோதான் நான் வந்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிறேன் இது நல்லா ஆறட்டும் நாம அதுக்கு அப்புறமா நல்ல மையா அரைச்சுக்கலாம் இது நல்லா வந்து ஆறிருச்சு நம்ம மிக்ஸில போட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்து மையாவே அரைப்பட்டுருச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் பாருங்க கீரை வடைக்குரியல நமக்கு கார சட்னி ரெடி ஆயிருச்சு நல்ல புளிப்பா காரசரமா இருக்கும் फ्रेंड्स கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்கா நல்ல மழை பெய்றப்பவோ அந்த மாதிரி டைம்ல இத செஞ்சு கொடுங்க சூப்பரா இருக்கும் கண்டிப்பா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க இத ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா உங்களோட फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स பை